ரசிக பெருமக்களே, நாம் எத்தனை காலம் வாழ்கிறோம் என்பது பெரிதல்ல, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். த லா ஆஃப் கான்சன்ட்ரேஷன், கவன குவிப்பின் விதி. உங்களுடைய கவனம் எங்கே போகுதோ அல்லது எதன் மீது உங்களுடைய கவனத்தை நீங்கள் அதிகமாக வைக்கிறீங்களோ அந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகரிச்சுக்கிட்டே போகும். உங்களுடைய கவனம் முழுவதையும் உங்களுடைய இலக்கின் மீதோ அல்லது உங்களுடைய இலக்கு சார்ந்த மற்ற பிற விஷயங்கள் மீதோ அதிகமாக வைங்க, அது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். த லா ஆஃப் ஹேபிட், பழக்கத்தின் விதி. நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய பழக்கத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை இன்னொரு விதத்தில் சொல்லலாம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய இயக்கமே வந்து கிட்டத்தட்ட 75% மேலே பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து இயங்கிட்டு இருக்கிறீங்க. காலையில் எழுந்ததுலேருந்து ஏன் நீங்கள் தூங்குற அந்த பேட்டர்ன் வரைக்கும் உங்களுடைய ஹேபிட் தான். இந்த பழக்கங்கள் உங்களுடைய இலக்குகளுக்கோ அல்லது நீங்கள் விரும்புகிற அந்த நல்ல வாழ்க்கைக்கோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி, அதற்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சீக்கிரமாக அடைய முடியும். இல்லை அதற்கு எதிராக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்வினைகளை வந்து உருவாக்க ஆரம்பிக்கும். நல்ல பழக்கங்களையோ கெட்ட பழக்கங்களையோ நீங்கள் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதை செஞ்சு செஞ்சு உருவாக்கி இருக்கிறீங்க. அதனால் உங்களுடைய கெட்ட பழக்கங்களை தவிர்த்துட்டு நல்ல பழக்கங்களை உருவாக்குங்க, உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் சிறப்பாக உருவாக்க முடியும். லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி. உங்களுடைய மனதிற்கு டீஃபால்ட்டாக ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ உங்களுடைய டாமினன்ட் தாட் என்ன மாதிரி இருக்கோ, அதாவது உங்களுடைய அதிகப்படியான கவனம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் எப்படி இருக்கோ, அதுக்கு அதை சார்ந்த ஒரு சூழலையோ மனிதர்களையோ அல்லது சம்பவங்களையோ பொருட்களையோ வாய்ப்புகளையோ வழிகளையோ உங்களை நோக்கி ஈர்க்கும். ஸோ அப்போது உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது வந்து, அதுவும் எஸ்பெஷலி டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய எண்ணங்கள், எந்த எண்ணம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக அதிகமாக உங்களுடைய அதிகமாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய எண்ணமாக இருக்கோ அந்த எண்ணம் உங்களுடைய இலக்கு சார்ந்ததாகவோ அல்லது நல்ல எண்ணங்களாகவோ இருந்துச்சு அப்படின்னா நல்ல சூழல்களை நீங்கள் உங்களை நோக்கி ஈர்க்க ஆரம்பிப்பீர்கள். வெற்றி விதிகள் தொடரும்.